அனைவருக்கும் வணக்கம். இயற்பியல் பாடப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த விசை மற்றும் இயக்கம் அந்த பாடம் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் மற்றும் 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்குது. 10th உங்களுக்கு தெரியும் சிங்கிள் புக்கு தான். 9th சிங்கிள் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இதிலிருந்து ஒரு 158 கொஸ்டின் தொகுத்து கொடுத்து முதல் வினா, விசையின் சமன்பாடு. ஆப்ஷன் ஏ எம் இன்ட்டு ஏ. இரண்டாவது வினா, விசை என்பது ஒரு வெக்டார் அளவு. மூன்றாவது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் அனைத்து கூற்றும் சரி. ஆப்ஷன் டி. நான்காவது வினா, எஸ்ஐ விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். ஐந்தாவது வினா, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. ஆப்ஷன் பி 9.8. ஆறாவது வினா, மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை டேஸ் வினை எனப்படும். கணத்தாக்கு விசை. ஏழாவது வினா, புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் என்பது என்ன விதி? இது ஆப்ஷன் பி நேர்கோட்டு அழிவின்மை விதி. எட்டாவது வினா, விசைகள் அவை செயல்படும் திசை சார்ந்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? இதை ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஒன்பதாவது வினா, இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பத்தாவது வினா, இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பதினோராவது வினா, ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசையை தொகுபயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. பன்னிரெண்டாவது வினா, விசையின் திருப்பு திறன். ஆப்ஷன் சி. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசையே உந்து விசை எனப்படும். பதினான்காவது வினா, திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நிலத்திற்கு குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை. பதினைந்தாவது வினா, பரப்பு இழுவிசையின் அலகு. ஆப்ஷன் சி. பதினாறாவது வினா, பரப்பு இழுவிசையின் பண்புகளில் பொருந்தாதது. இதில் வந்து எல்லாமே பொருந்திருக்கு, அப்போ அனைத்தும் சரி. அனைத்துமே பரப்பு இழுவிசையோட பண்புகள் தான். பதினேழாவது வினா, சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் விசையே பாகியல் விசை எனப்படும். பதினெட்டாவது வினா, பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு. ஆப்ஷன் டி. பத்தொன்பதாவது வினா, வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசையே டேஸ் இணை எனப்படும். மைய விலக்கு விசை எனப்படும். அடுத்த வினா, இருபதாவது வினா, வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியே செயல்படும் விசை மைய நோக்கு விசை எனப்படும். அடுத்து 21ஆவது வினா, பொழுதுபோக்கு பூங்காவில் இருக்கும் குடைராட்டினும் கீழ்காணும் எந்த விசைக்கு எடுத்துக்காட்டாகும்? மைய விலக்கு விசை. 22ஆவது வினா, விசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம். இயந்திரவியல். 23ஆவது வினா, விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் பாடம் நிலையியல். 24ஆவது வினா, விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் பாடம் இயங்கியல். அடுத்து பொருத்துக பார்க்கலாம். 26ஆவது வினா, பொருத்துக. நேர்கோட்டு இயக்கம் அதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தானாக கீழே விழும் ஒரு பொருள். அடுத்து வளைவுப்பாதை இயக்கம் அதற்கு எடுத்துக்காட்டு, பந்தினை வீசுதல். பந்தினை வீசுதல் ஓகேங்களா, பந்தினை வீசுதல். அதுக்கப்புறம் வட்டப்பாதை இயக்கம். மூணுக்கு வட்டப்பாதை இயக்கம், கயிற்றின் முனையில் கல்லினை சுற்றி சுற்றுதல். அடுத்தது நான்காவது இது, தற்சுழற்சி இயக்கம் அதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்பரத்தின் இயக்கம். அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, ஒரு ஈயின் இயக்கம். அப்போ அதுக்கு ஆப்ஷன் ஏ வரும் ஓகேங்களா. 26க்கு ஆப்ஷன் ஏ. 27ஆவது வினா,
பூமி சூரியனை சுற்றி வருவது, பூமியை சுற்றி வருவது கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் ஆகியவை டேஸ் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரான வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. 28வது வினா, ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதோ செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமம், ஆப்ஷன் ஏ. 29வது வினா, நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலையம், நிலைமம், ஓகேங்களா, ஓய்வில் நிலைமம். 29வது வினா ஓய்வில் நிலைமம். 30வது வினா, இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம். 31வது வினா, இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம். 32வது வினா, நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்தில் நிலைமம். 33வது வினா, ஓடும் மகிழுந்து வளைவு பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசையில் நிலைமம். 33வது வினா, சாரி 34வது வினா, கிளைகள் ஒழுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் இவை யாவும் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வில் நிலைமம். 35வது வினா, இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். 36, உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று. 37வது வினா, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்திருக்கும். இது நியூட்டனின் முதல் விதி. அடுத்த வினா, 38வது வினா, ஒரு பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகையில் அமையும், மேலும் இந்த உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலேயே அமையும். நியூட்டனின் இரண்டாம் விதி. 39வது வினா, விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. 40வது வினா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு, நியூட்டனின் மூன்றாம் விதி. 40க்கு ஆப்ஷன் சி. 41வது வினா, பறவை தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுகிறது, காற்றானது அவ்விசைக்கு சமமான விசையினை உருவாக்கி பறவையை மேலே பறக்க வைக்கிறது. இதுதான் ஆப்ஷன் சி, நியூட்டனின் மூன்றாம் விதி. 42வது வினா, நீச்சல் வீரர் ஒருவர் நீரினை கையால் பின்னோக்கி தள்ளுதலின் மூலம் விசையினை ஏற்படுத்துகிறார், நிகரான இந்த விசை அந்த நபரை விசைக்கு சமமான எதிர்விசை கொண்டு முன்னே தள்ளுகிறது. இதுவும் நியூட்டனின் மூன்றாம் விதி. அடுத்து, புறவிசை சுடுதலில் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது. இதுவும் நியூட்டனின் மூன்றாம் விதி. 44வது வினா, ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்பது கூறுவதே அப்பொருளின் வேகம். 45வது வினா, ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரான வேகத்தில் செல்கிறது என்று பொருள். அடுத்தது, 46வது வினா, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் இடப்பெயர்ச்சி, சாரி 46 தொலைவு. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா தொலைவு. 47வது வினா, ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு டேஸ் எனப்படும், இடப்பெயர்ச்சி. 48வது வினா, இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் திசைவேகம் எனப்படும். 49வது வினா, திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி. அடுத்து, 50வது வினா, வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி கீழ்காணும் எதற்கு எடுத்துக்காட்டாகும், சீரான திசைவேகத்திற்கு. 51வது வினா, ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியை மேற்கொண்டால் அதற்கு பேர் சீரான திசைவேகம். 52, ஒரு பொருளானது தனது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொண்டால் அப்பொருள் சீரற்ற திசைவேகத்தில் உள்ளது. 53வது வினா,
திசைவேக மாறுபாட்டு வீதம் என்பது முடுக்கம் எனப்படும். 54வது வினா, ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ அல்லது வேகம் மற்றும் திசை இரண்டிலும் மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது என்பது பொருள். 55வது வினா, ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் நேர்முடுக்கம். 56வது வினா, ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் எதிர்முடுக்கம். 57வது வினா, ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகம் ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும். 58வது வினா, ஒரு பொருளின் திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருந்தால் அம்முடுக்கமானது சீரற்ற முடுக்கம் எனப்படும். 59வது வினா, ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்து கொள்ளும் திறனை அப்பொருளின் சமநிலை எனப்படும். 60வது வினா, தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் முடுக்கம் டேஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது, பிளஸ் ஜி. 61வது வினா, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி செல்லும் போது ஒரு பொருளின் முடுக்கம் டேஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது, மைனஸ் ஜி. 62வது வினா, புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8. 63வது வினா, புவியீர்ப்பு மாறிலியான ஜியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ. 64வது வினா, புவியின் நிறையின் மதிப்பு ஆப்ஷன் டி. 65வது வினா, புவியின் தரைப்பகுதியில் இருந்து உயரச் செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். 66வது வினா, புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறையும். 67வது வினா, புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு சுழி. ஜினா புவியீர்ப்பு முடுக்கம். 68வது வினா, நிலவின் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625. 69வது வினா, ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் டேஸ் எனப்படுகிறது, எடை எனப்படுகிறது. 70வது வினா, ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு அதன் நிறை எனப்படும். 71, விசை டேஸ் என்ற அளவால் குறிக்கப்படுகிறது. விசை டேஸ் என்ற அளவால் குறிக்கப்படுகிறதுனா நியூட்டன். 72வது வினா, எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை எனப்படும். அழுத்தத்தின் அலகு ஆ மற்றும் ஆ, அதாவது பாஸ்கல் அல்லது N×M^-2. 74வது வினா, ஒரு சதுர மீட்டர் பரப்பில் யானையின் ஒரு காலால் செலுத்தப்படும் அழுத்தம் 10,000 நியூட்டனுக்கு சமமாகும். 75வது வினா, மூடிய மற்றும் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு திரவத்தின் எந்த ஒரு புள்ளிகளுக்கு அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்பது பாஸ்கல் விதி. 76வது வினா, வாகனங்களை பழுது நீக்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன, பாஸ்கல் விதியின் அடிப்படையில். அடுத்த வினா, 77வது வினா, வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு அதாவது பிரேக் சிஸ்டத்தை டேஸ் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது, பாஸ்கல் விதி. 78வது வினா, பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்து கொள்ளும் அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் நீரியல் அழுத்திகள் பயன்படுகின்றன, எல்லாத்துக்கும் பாஸ்கல் விதிதான். 79வது வினா, மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. மிகச்சிறு துளை வழியாக வெளியேறும் நீர் தொடர்ச்சியாக இல்லாமல் நீர் திவலைகளாக வெளியேறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. 81வது வினா, மரங்களும் அதன் உச்சியில் உள்ள இலைகளும் பசுமையாக உள்ளது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேரிலிருந்து மரத்தின் உச்சிக்கு நீர் எவ்வாறு மேலே செல்கிறது, இதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. 82வது வினா, பரப்பு இழுவிசை என்பது டேஸின் பண்பு, திரவப் பொருட்களின் பண்பு. 83வது வினா,
தாவரங்களில் சைலம் திசுகள் நீரை கடத்த டேஸ் பண்பு உதவுகிறது. பரப்பு இழுவிசை. 84வது வினா, திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை. 85வது வினா, கீழ்கண்டவற்றில் எது அலைவுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். 86வது வினா, கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் பி, வேகம் இஸ் ஈக்வல் டு தொலைவு பை காலம். 87வது வினா, காரணம் அதாவது கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் எனில் இது எப்படி சொல்லான்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ, சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புயிர்ப்பு விசை டேஸ் விசை ஆகும்னா அது ஒரு தொடா விசை. இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின். இனிமேட் வர்றது எல்லாமே புக் பேக் கொஸ்டின். 90வது வினா, மட்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். பந்தை உதைத்தல் வந்து தொடுவிசை. இலை கீழே விழுதல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடாவிசை. 93வது வினா, தொலைவு அதை வந்து மீட்டரால் அளக்கிறோம். அப்போ வேகத்தை வந்து மீட்டர் பை வினாடியால் அளக்கிறோம். 94வது வினா, சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பம்பரம் சுற்றுதல். அப்போ அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சலின் இயக்கம். 95வது வினா, தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் தொடா விசை. 96வது வினா, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம் எனப்படும். 97வது வினா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் நிகழ்வு இயக்கம் வந்து கால ஒழுங்கு எனப்படும். 98வது வினா, சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். 99வது வினா, நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட். 100வது வினா, ஒரு பொருளானது 6 ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின்பு அப்பொருளின் இடப்பெயர்ச்சி டேஸ் 2R. 101வது வினா, ஒரு சிறுவன் குடையராட்டினத்தில் 10 மீட்டர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது சிறுவனின் இயக்கம் முழுக்கப்படாத இயக்கமாகும். 102வது வினா, கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சீரான இயக்கத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். 103வது வினா, ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றில் எம்முறையினை பின்பற்றலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். 104வது வினா, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை டேஸ் எனப்படும். இடப்பெயர்ச்சி. 105வது வினா, திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என அறியலாம். நேர் முடுக்கம். 107வது வினா, வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது. நேர் விகித மதிப்பினை தருகிறது. 108வது வினா, டேஸ் சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. நடுநிலை சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. 108க்கு ஆப்ஷன் சி. 109வது வினா, 109வது வினா, இடப்பெயர்ச்சி. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, கப்பலின் வேகம் நாட் ஒழுங்கற்ற பொருளின் ஈர்ப்பு மையம். அது பார்த்திங்கன்னா வடிவியல் மையம். சமநிலை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலமான அடிபரப்பு. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ. 110வது வினா, திசைவேகத்தை வந்து மீட்டர் பை வினாடியால் அளக்கிறாங்க. அப்போ முடுக்கத்தை மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ. 111வது வினா, அளவுகோலின் நீளம் அது வந்து மீட்டர்னு சொல்கிறோம். அப்போ வானூர்தியின் வேகம் நாட், மணிக்கு இவ்வளோ தூரம்னு சொல்கிறது அங்கே நாட்டுன்னு சொல்லுவாங்க. 112வது வினா, இடப்பெயர்ச்சி பை காலம் அது வந்து திசைவேகம்னு சொல்கிறோம். அப்போ தொலைவு பை காலத்தை
வேகம் சொல்லுவோம், ஓகேங்களா? இடப்பெயர்ச்சி போய் காலம் அது வந்து திசை வேகம்னு சொல்கிறோம். அப்போ தொலைவு போய் காலம்ங்கிறத வேகம்னு சொல்லலாம். அடுத்து 113வது வினா, ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அந்த பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். 114வது வினா, திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் இவற்றால் அதிகரிக்கிறது. திரவத்தின் அடர்த்தி, திரவத்தின் உயரம். அப்போ ஆப்ஷன் சி, ஆ மற்றும் ஆ. 115வது வினா, கடல் நீர்மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். 116வது வினா, பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. அனைத்தும். ஆப்ஷன் டி அனைத்தும். 117வது வினா, கீழ்கண்ட திரவங்களில் எது பாகுநிலை உடையது, அதிக பாகுநிலை உடையது? கிரீஸ். 118வது வினா, பாகுநிலையின் அலகு பாய்ஸ். அடுத்தது, வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. ஆப்ஷன் டி மீட்டர் பை வினாடி. 120வது வினா, ஆழம் அதிகரிக்கும் பொழுது திரவத்தின் அழுத்தம் அதிகரிக்கும். 121வது வினா, டேஸ் என்பவரால் எளிய பாதரசமானி முதன் முதலில் உருவாக்கப்பட்டது. டாரி செல்லி. 122வது வினா, பொருத்துக. இதுக்கு ஆப்ஷன் பி. 123வது வினா, பொருத்துக. இதோட ஆப்ஷன் சி ஆப்ஷன். 124வது வினா, நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு, பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு. 125வது வினா, கீழ்நோக்கிய விசை எடை திரவங்கள் தரப்படும் மேல் நோக்கிய விசை, இதற்கு மிதப்பு விசை. 126வது வினா, காரணம் மற்றும் கூற்று. கூர்மையான கத்தி காய்கறியை வெட்ட பயன்படுகிறது. காரணம், கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன. அதுக்கு ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கத்தை தருகிறது. அடுத்து 127வது வினா, அகலமான பட்டைகள் தோல் பைகளில் அமைக்கப்படுகின்றன. காரணம், அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும். இதில் வந்து காரணம் சரி ஆனால் கூற்று தவறு. ஆப்ஷன் சி. 128வது வினா, நீர்ச்சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக ஓடுகிறது. காரணம், நீர்ச்சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது. இதுவும் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது 129வது வினா, சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள் டேஸ் விசையை பெறுகிறது, மைய நோக்கு விசையை பெறுகிறது. மைய விலக்கு விசை மைய நோக்கு விசையின் டேஸ் திசையில் செயல்படும். எதிர் திசையில் செயல்படும். 131வது வினா, திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. 132வது வினா, கீழ்கண்டவற்றில் எதில் பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. 133வது வினா, மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. 134வது வினா, மேகம் ஒரு டேஸ் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு டேஸ் அளவு. வேகம் வந்து ஒரு ஸ்கேலார் அளவு, திசைவேகம் ஒரு வெக்டார் அளவு. அடுத்து வினா, 135வது வினா, தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம். 136வது வினா, எதிர்முடுக்கத்தை டேஸ் என்று கூறலாம், வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் என்று கூறலாம். அப்போ ஆப்ஷன் டி. 137, இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தின் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசைவேகம். இது ஆப்ஷன் திசைவேகம், அதை நோட் பண்ணிக்கங்க. 138வது வினா, இதில் வந்து கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் சி. 139வது வினா, இதற்கு மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. தப்பு. மொத்த தூரத்தையும் நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசைவேகம் சமம். இதில் ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் உண்மை. ஓகேங்களா. 140வது வினா,
ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி, ஆனால் அப்பொருளின் கடந்த தூரம் சுழி இல்லை. காரணம், இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதை ஆகும். 140 ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 141 வினா. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறையை சார்ந்தது. 142 வினா. கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3 விதி எங்கு பயன்படுகிறது? ஆ மற்றும் ஆ, அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் இயக்க நிலையில் உள்ள பொருளில் இரண்டுமே பயன்படுத்தப்படுகிறது. 143 வினா. கணத்தாக்கு விசை கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானது? உந்த மாற்றத்திற்கு சமமானது. அடுத்த வினா 144 வினா. உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. ஆப்ஷன் சி. 145 வினா. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். 146 வினா. புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு -2 ஆகும். இது கீழ்காணும் அலகுகளில் எதற்கு சமம்? ஆப்ஷன் பி. 147 வினா. ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம். 98 × 10^4. 148 வினா. புவியில் எம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு கொண்ட கோல் ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு எம் தான். ஆப்ஷன் டி. 149 வினா. நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். 150 வினா. ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுகிறது. நியூட்டனின் 3 விதி மற்றும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு. ஆப்ஷன் டி, ஆ மற்றும் இ. 151 வினா. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஸ் தேவை, அதோட விசை தேவை. 152 வினா. நகர்ந்து கொண்டே உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்ற நிகழ்வு டேஸிற்கு எடுத்துக்காட்டாகும். இயக்கத்தில் நிலைமம். 153 வினா. மரபு ரீதியாக வளஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. எதிர் மற்றும் நேர். ஆப்ஷன் ஏ. வளஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. 154 வினா. மகிழுந்தின் வேகத்தை மாற்ற டேஸ் பயன்படுகிறது. பற்சக்கரம், அதாவது கியர். 155 வினா. 100 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும். 970 நியூட்டன். ஓகேங்களா, 970 நியூட்டன். 155 ஆப்ஷன் பி. 156 ஆப்ஷன் டி. 157 வினா. காரணம் மற்றும் கூற்று. 157 கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. 157 ஆப்ஷன் பி. 157 ஆப்ஷன் பி. 158 வினா. கூற்றுகளை ஆராய, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது. ஓகேங்களா, மொத்தம் 158 வினாக்கள் இருக்குது. 6th-10th வரையும் விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிற பாடத்தில் ஓரளவுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்தாச்சு. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.